இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற 341 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை முதலில் பேட் செய்ய பணித்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன் எடுத்தது. 341 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி சற்று முன்னர் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்து விளையாடி வருகிறது. क्या करारा शॉट इस पे तो मैं भी रुक नहीं पाया. ये क्लास होती है बड़े बैट्समैन की. एक करारा शॉट 30,000 लोगों को शांत कर देता है. और अभी बात कर रहे थे ना मुनीश कि शतक के नजदीक हैं, शायद समय लेंगे, तो ये वो बल्लेबाज हैं कि ये इस बात का इंतजार नहीं करेंगे कि वो 20 बॉलें में अगले 9 रन आने हैं. ये 2 या 3 गेंदों में ही बाउंड्री लगाकर अपना शतक पूरा करेंगे. ये बहुत ही अनुभवी बल्लेबाज हैं, बहुत बड़ी जिम्मेवारी उनके कंधों पर है. जानते हैं इस मैच को जीतने के साथ सीरीज भी ऑस्ट्रेलिया के नाम हो जाएगी. मुझे लगता है मनोज भाई